திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து 39 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இந்த 39 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்துள்ளன. திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக 29 தொகுதிகளிலும், காங்கிரஸ் புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் தலா 2 தொகுதிகளிலும், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணியில் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இப்போது வேட்பாளர்கள் இறுதி செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் போட்டியிட வாய்ப்புள்ள உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலை பார்க்கலாம். திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் விவரம் வருமாறு: சென்னை வடக்கு கலாநிதி வீரசாமி, சென்னை தெற்கு தமிழச்சி தங்கபாண்டியன், மத்திய சென்னை தயாநிதி மாறன், காஞ்சிபுரம் செல்வம், அரக்கோணம் ஜெகத்ரட்சகன் அல்லது வினோத் காந்தி, வேலூர் கதிர் ஆனந்த், தருமபுரி டாக்டர் செந்தில் அல்லது ஆனந்த், திருவண்ணாமலை அண்ணாதுரை அல்லது எஸ்கேபி கருணாகரன், சேலம் செல்வ கணபதி அல்லது பாபு, கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி, நீலகிரி ஏ ராஜா, பொள்ளாச்சி சண்முக சுந்தரம், கோவை மகேந்திரன் அல்லது கார்த்திக், தஞ்சாவூர் அஞ்சுகம் பூபதி அல்லது பழனி மாணிக்கம், தூத்துக்குடி கனிமொழி, தென்காசி தனுஷ்குமார், ஸ்ரீபெரும்புத்தூர் டிஆர் பாலு, பெரம்பலூர் அருண் நேரு, தேனி தங்க தமிழ்ச்செல்வன், ஈரோடு பிரகாஷ், ஆரணி ஏவா வே கம்பன் அல்லது தரணி வேந்தன் ஆகியோர் திமுகவில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் விவரம் வருமாறு: திருவள்ளூர் சசிகாந்த், கடலூர் கே எஸ் அழகிரி, மயிலாடுதுறை பிரவீன் சக்கரவர்த்தி, திருநாவுக்கரசர் அல்லது சுரண்யா ஐயர், சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம், திருநெல்வேலி பீட்டர் அல்போன்ஸ், கிருஷ்ணகிரி செல்லக்குமார், கரூர் ஜோதிமணி, விருதுநகர் மாணிக் தாகூர், கன்னியாகுமரி விஜய் வசந்த், புதுச்சேரி வைத்திலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தமட்டில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. சிபிஎம் சார்பில் மதுரையில் சு வெங்கடேசன், திண்டுக்கல்லில் சச்சிதானந்தம், சிபிஐ சார்பில் திருப்பூரில் சுப்பராயன், நாகப்பட்டினத்தில் செல்வராஜ், கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல்லில் சூரியமூர்த்தி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் வைகோவின் மகன் துரை வைகோ அங்கு போட்டியிடுகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி போட்டியிடுகிறார்.